ஜிக்ர் என்று சொல்லக்கூடியது இரண்டு வகைப்படும். ஒன்று ஜிக்ர் கல்வி, கல்பால செய்யக்கூடிய ஜிக்ர். அதாவது எப்போதும் என்னுடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வது, எல்லா சந்தர்ப்பங்களும் உள்ளத்துல அல்லாஹுவை நினைத்து வாழ்வது, இந்த உள்ளத்தை சைத்தானுக்கு கொடுத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வது, உள்ளத்தால் அல்லாஹுவை நினைவுபடுத்துவது, உள்ளம் எப்போதும் அல்லாஹுடைய நினைவில் இருப்பது, எப்போதும் உள்ளம் அமைதியாக இருப்பது, அதுதான் ஜிக்ர் கல்வி என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த உள்ளத்துல அல்லாஹுடைய நினைவு இல்லை என்றால் இந்த உள்ளத்துல சைத்தான் குடியிருந்து விடுவான். அப்படி சைத்தான் குடியிருந்து விட்டால் நன்மைகள் செய்வது கஷ்டமாக இருக்கும், நல்ல நல்ல காரியங்கள் செய்வது எங்களுக்கு பாரமாக இருக்கும், இபாதத் செய்வதெல்லாம் பாரமாக இருக்கும், பாவங்கள் எல்லாம் இனிமையாக தென்படும். ஏனென்றால் சைத்தான் எங்களுடைய உள்ளத்துல குடியிருந்து விட்டால். எனவே நாங்கள் எப்போது அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹுடைய ஞாபகத்தை உள்ளத்திலே வைத்திருந்தால் நன்மைகள் செய்வது எங்களுக்கு இன்பமாக இருக்கும், பாவங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். எங்களுக்கு அந்த திக்ர் எப்போதும் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும். உள்ளத்துல இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நினைவு எங்கட பார்வையில நன்மையான பார்வையை பார்ப்போம். அதே போன்று எங்கட காதால கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்போம். எங்கட நடை நல்ல நடையாக இருக்கும். நாங்க பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிடியும், கையால செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நல்ல விடயங்களாக இருக்கும். எதனால் என்றால் எங்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைவு இருக்கின்ற போது எங்களுடைய உறுப்புகள் எல்லாமே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தப்படும். அதுதான் ஜிக்ரு கல்வி என்று நாங்கள் சொல்வோம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். உள்ளத்துக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுடைய ஜிக்ர். அல்லாஹுவை நினைத்தவாறு வாழ்வது, அல்லாஹுவை உள்ளத்திலே சுமந்து வாழ்வது, எல்லா சந்தர்ப்பம் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வது, சதா அல்லாஹுவை உள்ளத்திலே ஏந்தி கொள்வது, இதுதான் எங்களுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய அமைதி. கண்ணியமானவர்களே, எனவே உள்ளத்துல கஷ்டம் இருந்தா, உள்ளத்துல நோய் நம்பலம் இருந்தா, மற்றவருடைய தொல்லைகள் இருந்தா, தீங்குகள் இருந்தா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹுவை உள்ளத்திலே ஆழமாக நினைவுகள் அல்லாஹ் நிச்சயமாக அதுக்கு மருந்தாக இந்த உள்ளத்திலே திக்ரை வைத்திருக்கிறான். இரண்டாவது வகை திக்ரை நான் ஞாபகப்படுத்தினேன், மொழியக்கூடிய வார்த்தையால் செய்யக்கூடிய திக்ர். வார்த்தையால் மொழியக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வார்த்தையால் வரக்கூடிய அதாவது திக்ர், அதை நாங்கள் திக்ர் லிசானி என்று சொல்வோம். அது எங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடியது. அதுல மிக சிறந்த திக்ராக நான் ஞாபகப்படுத்தின லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா. இதை அதிகமாக மொழிகிறது திக்ருகள்ல சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், துவாக்கள் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். எனவே அதிகமாக இந்த திக்ருகளை ஓதி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் அதிகமாக சொல்றாங்களோ அந்த மக்களுக்கு நான் சக்கராத்திரி சந்திரப்பது அல்லாஹ் கலிமாவை கொடுப்ப, அதே கலிமாவோட அல்லாஹ் மௌத்தாக்குவாள். அந்த கலிமாவோட மௌத்தாக்கி விட்டா அல்லாஹ் அவங்களை நரகத்துக்கு கொடுக்க மாட்டான், அந்த உடம்பு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு கபூல் செஞ்சு கொள்வாள். அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதர் கலிமாவை வழங்கி மௌத்தாகிறாங்களோ அல்லாஹ் அவங்களை சுவர்க்கத்தை வாஜிபாக்குவான். யாருடைய வார்த்தையை கடைசி வார்த்தையா இருக்குமோ அவங்க சுவர்க்கம் நுழைவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மீசான், அதாவது ஒரு தராசில வான பூமி, அதே போடு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு தட்டிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டில வச்சால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான் கனமானது என்ற விஷயத்தை படித்தோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லிவாங்க. அதே போன்று சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுங்க. நிச்சயமாக இதெல்லாம் சாதாரணமானவை அல்ல, நிறைய நன்மைகளை தரக்கூடியது. எனவே கண்ணியமான தாய்மார்களே, நாங்கள் அதிகமாக திக்ருகள் செய்வோம் என்றால், உள்ளத்தாலும் எங்களுடைய நாவுகளாலும் அதிகமாக திக்ருகள் செய்வோம் என்றால், நிச்சயமாக இந்த திக்ருகளை நாளைய மறுமையில நாங்கள் மரமாக சுவர்க்கத்தில் பார்ப்போம். இந்த திக்ருகளை நாளைய மறுமையில மீசான்ல நன்மையாக பார்ப்போம். இந்த திக்ருகளால் அல்லாஹ்வுடைய விசேடமான அன்பை பார்ப்போம். இந்த திக்ருகளால் நாங்கள் தர்மமாக பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு தர்மம் கொடுக்க சக்தி இல்லையோ அவங்க இந்த கலிமாக்களை, இந்த திக்ருகளை அதிகமாக ஓதுங்க. ஒவ்வொரு கலிமாவுக்கும் அவங்க தர்மம் கொடுத்த கூலியை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, வானவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளையும் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, நாங்கள் மொழியக்கூடிய எந்த திக்ரும் வீணாகாது. நாளை மறுமையில் எங்களுக்கு நன்மை.